அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் ஒரு சர்வலோக வசியம்மை தான் தயாரிக்க போகிறோம். எல்லாராலையும் சுலபமாக தயாரிக்கக்கூடிய ஒரு வசியம்மை தான் இது. இந்த வசியம்மையை நீங்கள் முறையாக தயாரித்து முறைப்படி மந்திரம் சொன்னீங்கன்னா ராஜவசியம் உங்களுக்கு உண்டாகும். சொல்வசியம், முகவசியம், பணவசியம், ஜனவசியம் உண்டாகும். உங்களுக்கு பிடித்தவங்களை நீங்கள் வசியம் செய்யலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு பேச்சுவார்த்தைக்காக வெளியே போகும்போதும் இந்த மையை வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியத்தில் வெற்றி பெறலாம். ஸோ தொழில் வியாபாரத்தில் அதிக வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி வசியத்துக்கு, பண வரவை ஈர்க்கிறதுக்கு இந்த வசிய மையை பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமாக இந்த மை பார்த்திங்கன்னா எதிரிகளை துரத்தி அடிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கு உங்கள் ஞாபகம் கூட வராது. இந்த மையை வச்சுட்டு போனீங்கன்னா எதிரிகள் போடுற சதித்திட்டம் எதுவுமே பலிக்காது. சரி, ஃபஸ்ட்டு இந்த மையை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன அகல் விளக்கு கூட எடுத்துக்கலாம். முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். ஒரு 4-5 துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கணும், எந்த ஒரு சேதாரமும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நெருப்பு வச்சு இதை ஏற்றி விட்டுறலாம். கிராம்பு பார்த்திங்கன்னா வசிய சக்தி நிறைந்த ஒரு பொருள். எந்த நல்ல காரியத்துக்கு நீங்கள் வெளியே போகும்போதும் ஒரு கிராம்பை எடுத்து வாயில் போட்டு வலது புறமாக ஒதுக்கிக்கிட்டு போனீங்கன்னா அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லும்போதும் சரி, ஒரு கிராம்பை எடுத்து வலது புறமாக வாயில் போட்டுட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தோட சக்தி உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். அதோட பலன் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஸோ இந்த கிராம்பில் எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கோ அதே அளவில் வசிய சக்தியும் நிறைஞ்சிருக்கு. கிராம்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள். கோடீஸ்வரர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த கிராம்புக்கு இருக்குது. இந்த கிராம்பில் தான் இப்போ நம்ம மை தயாரிக்க போகிறோம். அதே மாதிரி பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். நார்மல் கற்பூரம் பயன்படுத்துறதை விட இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. இது மட்டுமே இல்லை, இது கூட இன்னும் நம்ம 3 பொருட்கள் சேர்க்க போகிறோம். இந்த வசியமை தயாரிக்கும் ரகசியத்தை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் உங்கள் நன்மைகளுக்காக சொல்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. சொல்வசியம், முகவசியம், பணவசியம், ஜனவசியத்துக்கு தயார் செய்கிறவங்க இந்த மையை தயாரிக்கும் போது ஓம் ரீங் வசிவசி ஜனவசியம் பணவசியம் வசிவசி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த மையை தயாரிக்கணும். எவ்வளவு முறை வேணும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், எந்த ஒரு கணக்கும் கிடையாது. எவ்வளவு முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மைக்கு உரி ஏறும். கணவன் மனைவி வசியத்துக்கு பயன்படுத்துகிறவங்க, உங்களை பிடித்தவங்கள வசியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பிரிஞ்சு போன உறவுகள் திரும்பி வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த மையை தயாரிக்கும் போது ஓம் ரீங் வசிவசி நீங்கள் யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பெயர் இனிஷியலோடு சொல்லி திருப்பியும் வசிவசி, அதாவது அவங்களோட பெயர் ஆர் ரவியாக இருந்தால் ஓம் ரீங் வசிவசி ஆர் ரவி வசிவசி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் தயாரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பு நல்லா கருகிடுச்சு. கையை வச்சு நசுக்கினாலே உங்களுக்கு நல்லா பவுடர் ஆகிடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கல் இல்லை, இல்லைன்னா மரக்கட்டையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. எந்த ஒரு இரும்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது இது கூட நம்ம ஜவ்வாது சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. அடுத்தது புணுகு சேர்க்க போகிறோம். புணுகும் கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட அரகஜா சேர்க்க போகிறோம். அரகஜாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வாது, புணுகு, அரகஜா இது மூணுமே பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மூணுமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை நிறைந்த வசிய சக்தி நிறைந்த ஒரு பொருள். அடுத்தது இது கூட நெய் சேர்த்துட்டு
தேவைக்கேற்ற அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மை தயாரிக்கும் போது நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் தயாரிக்கணும். ரெண்டாவது, இந்த மையை நீங்கள் எப்போ தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 3-5 மணிக்குள்ளே தயாரிங்க. வெள்ளிக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இதை தயாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது, இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பூஜை அறையிலே வச்சுக்கலாம். தினசரி காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இந்த மையை நீங்கள் எடுத்து உங்கள் நெற்றியில் இல்லைனா புருவத்தில் இல்லைனா உச்சந்திரையில் வச்சுட்டு நீங்கள் வெளியே போகலாம். வைக்கும்போது நான் சொன்ன மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு இந்த மையை வச்சுக்கோங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் வெளியே போகும்போதும் இந்த மையை வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, குடும்பத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலே எல்லாருக்குமே என் மேலே கோபம் வெறுப்பு எரிச்சல் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகவசியம் சொல்வசியம் உண்டாக்குறதுனால உங்களை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களோட மதிப்பு மரியாதை உயரும். இந்த மையை வச்சுட்டு நீங்கள் யார்கிட்ட போய் பேசுகிறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க. அதனால் கணவன் மனைவி வசியத்துக்கு இந்த மையை பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிட்ட இல்லைனா மனைவி கணவன்கிட்ட ஒன்றா சேர்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது இந்த மையை வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு மனம் மாறுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிட்ட ஒற்றுமையே இருக்காது, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கும். கணவன் மனைவி பேச்சை கேட்காம இல்லைனா மனைவி கணவன் பேச்சை கேட்காம தவறான பாதைக்கு போவாங்க. இந்த மையை வச்சுட்டு பேசுனீங்கன்னா ஒற்றுமை கிடைக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சை அவங்க கேட்பாங்க. தொழில் வியாபாரத்துக்கு போகும்போது கூட இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா பணவசியம் ஜனவசியம் கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேலைக்கு போகும்போது வேலைக்கு தேடி போகும்போது தேர்வு எழுத போகும்போதும் கூட நீங்கள் இதை வச்சுட்டு போகலாம். குறிப்பாக இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்காது, எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சகல வசியத்துக்கும் இந்த மை பயன்படும். ரொம்ப சுலபமான முறையில் எல்லாராலேயும் தயாரிக்கக்கூடியது தான். ஸோ இந்த மையை நீங்கள் உங்கள் வீட்டிலையே தயாரிக்கலாம். எந்த ஒரு பெரியும் செலவும் தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.